நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன், சா வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதமே ஒரு படம் வந்துச்சு, வரும்னு சொன்னாங்க. ஏன் போன டிக்கெட் எடுத்தேன், கடைசியில் கேன்சல் பண்ணிவிட்டாங்க. சரி இப்போ வரும், அப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்துட்டோம்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே சோம்பதி சொன்னாங்க, படம் ஒரு மூணு நேரம் இருக்கும், உனக்கு என்ன ஜோசியம் சொல்கிறீங்கள, அந்த போய் பாரு அப்படின்னாங்க. RRR அப்படின்னாங்க. சரி 8 மணி ஷோவுக்கு போடலான்னு பார்த்தேன். 3D படம், 4 மணிக்கு போய் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, ஆலியா பட்டம் அழகாக இருக்குது, நிறைய வெள்ளக்கார ஹீரோயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் 3 மணி நேரம் சொன்னாலும் 2 கிலோ 3 கிலோ எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். உள்ளே அலோவ் பண்ணல, இருந்தாலும் அங்கே பார்க்க நான் வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் கேட்கும்போதே எவ்வளோதான் இருக்கும். பார்த்துட்டு அப்படியே வந்து என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து, நான் படம் பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவரே அப்படியே கூட்டாளியே வந்துட்டேன். வணக்கம் சார், இன்னும் படம் பார்க்கணும். அவ்வளோ இதாக எடுப்பீங்க, இங்கே அமைதியாக இருக்கீங்க. இல்லை சார், நம்ம பக்கத்து சீட்லேயே உட்காந்தனா அதே ஒரு ஃபீலோடு இங்கே வந்துட்டேன்னா அதான் பாப்கானை காணமேன்னு தெரியும். சரி, படம் பார்த்தீங்களா? என்ன மாதிரியான படம்? அப்படி சசிச்சு வசிச்சிருக்கீங்க, கையில் சில்லாக அடிச்சிங்களே. நான் வந்து உங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸோட உங்கள் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இல்லை சார், ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காருல்ல. உங்கள் படத்தில் என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சார் முதல்ல சொல்கிறேன் சார், 2 தெலுங்கு ஹீரோ சார். ஓகே, தமிழ் ஆடியன்ஸை உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கக்கூடிய திறமை இன்னைக்கு ராஜமௌலியை தவிர வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்லுங்கள் சார். பிரபாஸாக இருக்கட்டும், நானியாக இருக்கட்டும், இப்போ ராம்சரணும் ஜூனியர் NTR இருக்கட்டும், நம்ம இவங்க படத்தெல்லாம் தெலுங்குல போய் உட்காந்து பார்த்துருப்போமா? பார்த்துருப்போம். ஆனால் அவங்க படத்தை நம்மளை இங்கே தமிழ் ஆடியன்ஸை உட்கார வச்சு கைத்தட்ட வச்சிருக்காருல்ல. இல்லை அந்தளவு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ப்ரொமோஷன் ஆசை கூப்பிட்டு ஆடுறதா இருக்கட்டும், ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்கல்ல. கரெக்டு. நான் இப்போ கேட்குற ஒரு பாயிண்ட்டு, ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து NTR அதாவது தேவுடு NTR ராமாராம் அவரோட பேராங்க, அவர் கொஞ்சம் சொல்ல பேர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா பேர் என்ன இருக்கும்? இன்னொருத்தர் சிரஞ்சீவியோட பையன், அவரும் சரியா பண்ணாம இருந்தா என்ன பேர் கெட்டு அப்பா கனவுக்கு இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரோட பேரை காப்பாத்துறாங்க. அதுதான் சார். ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டி விட்டு தமிழுக்கு சமுத்திர கணி, ஆமா மாமா மாமா கட்டப்பா மாதிரி மாமாவா இருக்குன்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் மாமாவே காணும். தெலுங்குல பார்த்தீங்கன்னா இவங்களை போட்டிருக்காங்க, கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க. ஆலியா போட்டு இந்தியில கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அஜய் தேவன் சூப்பராக பண்ணியிருந்தேன். மற்ற எல்லாருக்கும் அந்தளவு பண்ணுறா பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு கேட்டா, இல்லை இது வந்து நான் பார்த்த வகையில் என்னன்னு சொல்லிடுறேன் சார், ராம்சரண் அதாவது ராம்ன்ற கேரக்டரும் இந்த பீம்ன்ற கேரக்டரும் இந்த ரெண்டு கேரக்டரை மட்டுமே நீங்கள் 24 மணி நேரமும் பார்த்து அந்த 3 மணி நேரமும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சலிப்பு தட்டு வந்துட்டாதா? கண்டிப்பாக. அதுக்காக தான் துணையாக நடிகர்களாக இவங்களெல்லாம் அப்போ அந்த நம்ம சாப்பாட்டில் உப்பு போடுற மாதிரி சேர்த்துருக்காங்க. என்னோட இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு டயலாக். கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாரும் பாகுபலியை கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லலாம். பாகுபலி எடுத்துகிற சிவகாமி மகிழ்மதி அப்படின்னு நம்ம ஞாபகம் இருக்கு, கட்டப்பா எடுத்துகிற ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வெயிட்டேஜ் இல்லை. அதே படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட மாமனா ஒருத்தர் வருவார், சில நேரமே வந்து இறந்துருவார். அவர் கேரக்டர் வெயிட்டான கேரக்டர் தான், ஆனால் வெளியே அந்த அளவுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இதையும் ஃப்ரேம் பண்ண தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேற என்ன விஷயங்கள்லாம் உங்களை அப்படி ஈர்த்து உள்ள கொண்டு போகும்? எனக்கு சில பார்த்தபோது குறியீடுகள், அதை இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் டீடைலிங் நம்ம டீடைலிங் பண்ண வேண்டாம், பட் நமக்கு புரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு. முதல் விஷயம், இங்கே பெரியாரிய கொள்கைகளும் இருக்குது, கடவுள் கொள்கைகளும் இருக்குது அப்படின்றத ஒரே ஃப்ரேமில் காட்டினது தான் சார். அம்பேத்கரும் இருக்கார், ராமரும் இருக்காருன்னு ஒரே ஃப்ரேமில் காமிச்சிட்டாங்களே. இங்கே வந்து ராமர் கேரக்டர் வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த பீம் அப்படின்ற கேரக்டர் வந்து எங்களுக்கு படிப்பை கொடுங்கண்ணா அப்படின்னு ஒரு கேட்குறது வந்து அம்பேத்கருக்கே ஆன ஒரு குறியீடாக இருக்குல்ல. கண்டிப்பாக. அங்கங்கே டைரக்டர் சொல்லியிருக்கார், சொல்ல வந்திருக்கார். ஸோ அவர் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கார்.
நாட்டுக்கூத்து பாட்டு ரிப்பீட் போடு. அவருங்க டான்ஸ், அதாவது நம்ம ட்ரெய்லரில் பார்த்த போதும், ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்ததுக்கும் சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு நான் இதே மாதிரி தாங்க ஒரு படம் பார்க்க போனேன். அந்த படத்தில் வந்து நம்ம புயலான இசையமைப்பாளர் தான் இசையமைச்சார். அந்த பாட்டும் ஊர் பூரா டாக்ஸி டாக்ஸின்னு ஓடிச்சு. தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்தோம், டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு தான் வந்து. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு என்ன எஃபெக்ட் இங்கே கொடுத்தாரோ அதை விட ரெண்டு மடங்காக தான் நமக்கு வந்து திரையில் கொடுத்துருக்காரு. போட்டி போட்டு ஆடுறாங்க, யாரை பார்க்குறதுன்னு தெரியும். அப்படி ஆடுறாங்க சாபு சீரியல் சார். அன்னியன் படத்துக்கு அவர் தான் ஆர்ட் டைரக்டர். சங்கருக்கு பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவரே ராஜமௌலி சார் கொடுக்கும்போது ஒவ்வொரு செட்டும் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும், அது அவர் போட்ட செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நம்ம ஒரு காட்டு உள்ளே போய் அந்த அந்தந்த இடத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வருது. இருந்தாலும் சிஜி வந்து இது வரை இருக்கலாமா தூக்கிடலாமான்னு தோணுச்சு. சிஜி கொஞ்சம் குறைபாடாக இருந்து என் பூதக்கண்ணாடியிலையா பார்த்தேன், 3D கிளாஸ்லையா உங்களுக்கு எதுவும் தோணுச்சா? எனக்கு எங்களுக்கு வந்து ஒரு பார்வையில் தோணுச்சு, நாங்கள் எந்த விலங்குகளையும் துன்புறுத்தவில்லை அப்படின்னு காடு மட்டும் போட்டாங்களே தவிர்த்து சில இடத்துல வந்து துன்புறுத்திருக்க முடியுமோ இருக்கலாம், அது நம்ம தெரியாமல் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு சீன் பேசும் நின்று பேசும் அப்படின்னா அதை கேட்ட திறந்து இன்டர்வல் என்ன கண்மாடி இப்படி போயிட்டே இருக்கும். புலி என் கண்ணுக்குள்ள போயிருச்சு, கொஞ்சம் திரும்பி பாக்குறேன் பின்னாடி போயிருச்சு. அந்த ஐயா திரும்பி பார்த்தவன் நான் தான் ஐயா, பக்கத்து சீட்டுக்காரன். இன்னொருத்தர் மாதிரி சொன்னேன் அந்த சீன் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பா மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு வந்து குறைகள்னு ஒன்றும் பெருசாவே இல்லை. விவேகானந்தரோட கொள்கைகளையும் இதில் கொண்டிருக்காரு. லோட் எய்ம் ஷூட் கண்டிப்பா அஜய் டேம். அவேக் அரைஸ் ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் யுவர் கோல். இதற்கான தமிழ் அர்த்தம் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது ஒரு குறையாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் வந்து டப்பிங் பண்ணுறேன், டப்பிங் பண்ண கீழே சப்டைட்டில் பார்க்குறேன் அதையும் காணும். அப்புறம் நம்ம பேரில் எப்படி புரியும், ஏபிஎன்சிக்கு எல்லா இடத்துலையும் இது சேரணும்னா எல்லாம் போடணும் இல்லை அது அதாவது. ஆமாம், அது வந்து ஒரு சின்ன குறையாக தான் தெரியுது. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ப்ரொடக்ஷனுக்குள்ளே அவங்க இறங்கும்போது எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் நமக்கு வந்து வெளியே வருதுன்றதுக்கான சாத்தியம் வந்து கொஞ்சம் குறைவு தான். அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆனால் பண்ணணும், பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டைம் இல்லை போல. நீங்கள் தான் ராஜமௌலிக்கு ரொம்ப வேண்டியவராச்சு, அவருக்கு குடும்ப ஜோசியர் நீங்கள் தானே? ஆமாம், கால் பண்ணேன், நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிரும், குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். புண்ணிய கோடி ரொம்ப நன்றி, எங்கே இருந்தாலும் அமௌண்ட் கிரெடிட் பண்ண பார்த்தீங்களா. அவர் படத்துக்கு இவர் வந்து அவரை வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. எங்க ட்ரெண்டிங் ஜோசியக்காரர் கண்டிப்பா. இருந்தாலும் கீரவாணியும் சொன்னேன் இந்த போடுங்கன்னு, அதை வச்சுதான் போட்டார். நாட்டு கூத்து என்னைய கேட்டுதான் ஆலோசனைப்படி தான் பண்ணார். எப்படி இருந்துச்சு பாட்டு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா மற்ற பாடல்கள்லாம் நல்ல முடியல. பாகுபலியில வந்து நிறைய பாடல்கள் வந்து பிரம்மாண்டமா இருக்கும், அப்படி இருக்கும் இல்ல, இருக்கலாம் நல்லா இருந்திருக்கலாம். ஒரு பாட்டை தவிர மற்ற எதுவும் கேட்கல உங்களுக்கு. இன்னும் சில குறியீடுகள் விஷயங்கள் வந்து சொல்லணும்னு பார்க்குறேன். அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த பிரிட்ஜில் ட்ரெயின் ஒன்று வெடித்து ரெண்டு பேரும் வந்து அந்த பையனை காப்பாற்ற வருவாங்க, அந்த கொடியை எடுத்துகிட்டு வர சீன், அதுவும் வந்து அதனால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரீகர் பிரசாத் சொல்லியாகும். ஆமாங்க, இப்பேற்பட்ட படத்துக்கு 6 மணி நேரம் எடுத்திருப்பாங்க, எப்படி 8 மணி நேரம் கூட எடுத்திருக்கலாம், கட் பண்ணணும்னு. கரெக்டு, இதை இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ என்ன, நிறைய பேர் ஒரு சில சீன் யோசிச்சாங்க. என்ன எந்த இடத்த தொட்டாலும் படத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆகுமோ, இல்லை ஒரு சில லேக் சீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியும் இது எதுக்கு வைக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துருக்கலாம். முக்கியமாக 2 குழந்தை நட்சத்திரங்களை சொல்லியே ஆனாங்க பெரியவங்க, இதை அவங்க அவங்க வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒன்று அந்த படகோட்டி வர ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் இந்த ராம் சின்ன பையனாக இருந்தபோது, இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரம்மாண்ட படத்தில் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து என்னென்ன கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது யாருமே ஓவர் ஆக்டிங் இல்லை, படத்தை கெடுக்கவில்லை, எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தூக்கி அழுத்தம்.
ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு ஹீரோ வந்து 10 பேரை தூக்கி போட அடிக்கிறான்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு என்று போயிடுவாங்க. அவரால் அது முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம்ல காட்டுறாரு பாத்தீங்களா. இப்போ அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு பிரபாஸ் நடந்து வரும்போது இது எல்லாராலையும் முடியுமா? ஒண்ணு நம்மால் இங்க இருந்து ஒரு கேஸ் சிலிண்டரை தூக்கி அடிச்சாலே காமெடி ரசிஜி பண்ணியிருக்கான்னு பழி வாங்க போகுது. அப்ப நம்ம வந்து அந்த ஈ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய டெக்னிக் இருக்கு இல்லையா. ராஜமௌலி அந்த இடத்துல தான் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் நான் பாராட்டு, தமிழ் ஆடியன்ஸ்க்காக ரெண்டு பேரும் டப் பண்ணாங்க. குழந்தை நட்சத்திரத்தை பத்தி ரெண்டு பேரும் சொன்னேன், மூணாவது அளவு கேட்டேனே மல்லி மல்லி கேரக்டர் கண்டிப்பாக அந்த ஒரு பாட்டை ஒன்று வரைஞ்சிக்கிட்டே பார்த்து நல்லா இருந்துச்சு, பாப்பா அழகாக இருந்துச்சு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த படத்தில். அடுத்தடுத்து நிறைய வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரொம்ப நல்லாவே இருக்குது. குடும்பத்தோடு போய் உட்காந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம ட்ரெண்டிங் ஜோசியக்காரர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பார்க்கலாம், குடும்பத்தோட போங்க, ஃபேமிலியோட போயிட்டு ஒரு 3 மணி நேரம் வெளியில் எங்கேயும் சுற்றுலா போகிறதுக்கு படத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நிறைய சீன் வந்து இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை டான்ஸ் ஆட வைக்கும், என்ஜாய் பண்ண வைக்கும். ஃப்ரீயாக இருந்தால் போய் குடும்பத்தோட பாருங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இன்னொரு ஷோ போகுமா? 3D கிளாஸ்க்கெல்லாம் காசு வாங்குறாங்க, அதனால் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஃபேமிலியோட 15 பேர் போனால் கொஞ்சம் அதிகம். சரி, இதோட எங்கள் ரிவ்யூ முடியுது. அப்புறம் நாளைக்கு என்ன படம் பார்க்கலான்னு கையை ரேகையை பார்த்து சொல்லுங்கள். வேஸ்ட்டு போகலாம், மண்மதிலிருந்து சரி போயிட்டு வந்து இதே மாதிரி நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். அதுவரை வரை விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் அண்ட் ராகுல். ஓகே, பாய் பாய்.